ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்தில் அண்டர்19 உலகக்கோப்பை எப்படி நடந்துச்சு, அதில் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணி உலகக்கோப்பையை கைப்பற்றுறாங்க. இதுக்கு இந்திய அணியோட கோச் டிராவிட் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து பிசிசிஐ ஆனது டிராவிட்டுக்கு 50 லட்சம் பரிசு தொகையை அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்களுக்கு தலா 30 லட்சமும் அணி உதவியாளர்களுக்கு 20 லட்சமும் வந்து பரிசு தொகையை அறிவிச்சாங்க. இது குறித்து டிராவிட் வந்து எனக்கு மட்டும் 50 லட்சமா, இதனால ஏத்துக்க முடியாது, அணியோட வெற்றிக்காக பாடுபட்ட உதவியாளர்களுக்கும் இந்த பரிசு தொகையை அறிவிக்கணும் அப்படின்னு வந்து ராகுல் டிராவிட் சொன்னாங்க. அதுக்காண்டி என்னோட பரிசு தொகையை விட்டு கொடுக்க நேரிட்டாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோரிக்கையை பிசிசிஐ ஆனது ஏத்துக்கிட்டாங்க. அணியோட உதவியாளர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாயை வந்து பரிசு தொகையை அறிவிச்சாங்க. டிராவிட்டோட அந்த பெருந்தன்மையை பாராட்டி ட்விட்டர்ல அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் பதவிக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ராகுல் டிராவிட் ஃபார் PM அப்படின்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இதுல பிரபல பாலிவுட் சிங்கர் விஷால் தத்ரானியும் வந்து டிராவிட் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு தன்னோட ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.